சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து உடுமலைப்பேட்டை செல்வதற்கு காரைக்குடியைச் சேர்ந்த விஜயா என்பவர் பேருந்தில் ஏறினார். அப்போது அவர் அருகே மற்றொரு பெண் வந்து அமர்ந்தார். ஆனால் பேருந்து புறப்படுவதற்கு முன்பாக அந்த பெண் பேருந்தில் இருந்து இறங்கி சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் டிக்கெட் எடுக்க விஜயா தனது கூடையில் இருந்த மணிப்பரிசை பார்த்த பொழுது மணிப்பரிஸ் காணவில்லை என்றும் அதில் 6 பவுன் தங்க நகை மற்றும் 700 ரூபாய் பணம் இருந்துள்ளது. இதுகுறித்து காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் விஜயா புகார் அளித்ததன் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் பேருந்து நிலையத்தில் மதுரை செல்வதற்காக பேருந்தில் ஏறி அமர்ந்தபடி பாண்டிச்செல்வி என்ற பெண்ணை அடையாளம் கண்டு அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது விஜயாவிடம் பரிசை திருடியது அவர்தான் என தெரிய வந்தது. உடனடியாக அவரை கைது செய்து அவரிடமிருந்த மணிப்பரிசை காவல்துறையினர் மீட்டு பாண்டிச்செல்வியை சிறையில் அழைத்தனர்.